என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். கிறிஸ்துவுக்கும் தனக்கும் உள்ள உறவை சபையாகிய மணவாட்டி சாட்சியாக அறிவிக்கிறாள். சபை கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறது. கிறிஸ்துவை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய மணவாட்டியை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று அழைத்தார். கிறிஸ்துவின் அழைப்புக்கு பிரதியுத்தரம் சொல்லும் வண்ணமாக மணவாட்டி இந்த வாக்கியத்தை சொல்லுகிறாள். தனக்கும் தன்னுடைய ஆத்தும நேசருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து மணவாட்டி தன்னுடைய இருதயத்தில் ஆறுதல் அடைகிறாள். என் நேசர் என்னுடையவர் என்றும் நான் அவருடையவள் என்றும் சந்தோஷமாய் சொல்லுகிறாள். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்துவோடு கூட அவருடைய சுதந்திரத்திற்கு பாத்திரமானவர்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு ஐக்கியமாயிருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் சுவிசேஷத்தில் வாக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் அவருடைய சபையார் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் ஆயத்தமண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கே உரியவை. நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர். கிறிஸ்துவின் கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து மணவாட்டி தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொள்கிறாள். தன்னுடைய நேசர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று மணவாட்டி சொல்லுகிறாள். கிறிஸ்துவானவர் தம்முடைய விசுவாசிகளுக்குள்ளே மேய்கிறார். தம்முடைய விசுவாசிகளிடத்திலும் தம்முடைய சபையிலும் கிறிஸ்துவானவர் சந்தோஷமாய் இருக்கிறார். விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். கிறிஸ்துவின் சபையே அவருக்கு பிரியமானது.